சிப்காட்டில் உள்ள இரண்டொரு தொழிற்சாலைகள் இந்த பகுதிக்கு தண்ணீர் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அந்த பொல்யூட்டட் வாட்டர் இங்கே வருவதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது. அது மற்ற நேரங்களிலே அவர்கள் என்ன செய்தாலும் மழை நேரத்தில் அதை வராமல் தடுப்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றது தான் காரணம். இப்பொழுது அதிகாரிகள் அதை எப்படி அவர்களை கட்டுப்பாட்டு கொண்டு வருவது, எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்களை அழைத்து பேச இருக்கிறார்கள். அது ஒரு பர்மனண்ட் ஒரு ரெமடியாக அதை பேச இருக்கிறோம். தற்காலிகமாக இப்படி ஏற்பட்டு விட்டதை இந்த தண்ணீரை வெளியிலே அகற்றுவது இதையெல்லாம் எப்படி செய்வது என்பதை பற்றி இப்பொழுது சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியினுடைய மேனேஜர் அவர்களிடத்தில் பேசி அதற்கு என்ன ஏற்பாட்டை அவர்கள் செய்ய முடியும், அரசு சார்பாக நாங்கள் என்ன அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பேச இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இங்கே இருக்கிறவர்கள் விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறார்கள். விவசாயம் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை, இப்படியே செய்து கொண்டிருந்தால் மொத்தமாக விவசாய நிலைமை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் கடுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். எனவே நிரந்தரமாக அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் குடித நீர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 480 கோடி ரூபாய் இந்த ஒன்றியத்திற்கு மட்டும் குடித நீருக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். அந்த பணி விரைவிலேயே துவங்க இருக்கிறது. அது முடிகிற பொழுது குடித நீர் பிரச்சனை 90% நமக்கு தீர்த்து விடலாம். அந்த பிரச்சனையை கால்நடைகளுக்கு இதுவெல்லாம் கொஞ்சம் சிக்கல்தான். அதற்கு நிலத்தடி நீரை நாம் மாசுபடாமல் பார்த்து கொள்வதற்கான நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டும். அதற்கான ஏற்பாட்டையும் அரசு நிச்சயமாக கவனிக்கும். இங்கே மாவட்ட அதிகாரிகள் அதேபோல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருக்கிற அதிகாரிகள் சரியான நடவடிக்கைகள் எடுப்பார்கள். அதை ஆலோசித்து அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இங்கே இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அல்லது யாராக இருந்தாலும் அல்லது ஏதாவது சங்கங்களாக இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நடைமுறையிலே இது நாள் வரை அவர்கள் என்ன பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை எழுதி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்கள் அதை எங்களிடத்திலே கொடுத்து விட்டால் அதிகாரிகள் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியல் அவங்களை வர சொல்லி, அவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வர சொல்லி அதற்கு என்ன மாற்று வழி செய்ய வேண்டும், இது மாதிரி தவறு இனிமேல் நடக்காமல் எப்படி தடுக்க வேண்டும் என்பதை மொத்தமாக ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே அந்த வகையில் அதற்கான ஏற்பாடு செய்யப்படும். இப்பொழுது இருப்பதை இங்கே இது மட்டும் இல்லை, ஒரு செக்டேம் இருக்குங்கிறாங்க. இது செங்குளம்னு பேர் இருக்கு சொல்கிறாங்க. இந்த செங்குளம் பாதிக்கப்பட்டது மட்டும் அல்ல, செக்டேம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை வந்து நம்ம தண்ணீரை வெளியில் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு தூர்வாரினா கூட மறுபடியும் செக்டேம்லேருந்து வர தண்ணி இதே பாதிப்பை ஏற்படுத்திடும்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் கம்பைனாக எப்படி பண்ணுறது என்னங்கிறத துறை அதிகாரிகளோடு பேசி அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக விரைவாக எடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு அதை பற்றி இப்பொழுது வந்து ஆர்டிஓ அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அதை பற்றி இப்பொழுது ஒரு கணக்கெடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கு எடுத்த பின்னாலே தான் அதை பற்றி நாங்கள் சொல்ல முடியும். அந்த கணக்கு எடுக்க இல்லை, அதுதான் இப்போ எல்லாமே வந்து அது கணக்கெடுத்து அவங்க சொல்லுவாங்க எப்படி ஆயிருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. அதில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி கழிவுநீரை வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகள் கடுமையான நடவடிக்கை எடுக்காததுனால தான் அடிக்கடி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு. இல்லை இப்போ கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, பேச்சுவார்த்தைன்னு இல்லை. இப்பொழுது இந்த தண்ணீர் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது. அது வந்து பெரிய ஆய்வுக்கு பின்னாலே தான் அது திறப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கப்படும். அது அவ்வளோ சுலபமாக இருக்காது. அதே போல் மற்ற தொழிற்சாலைகளுக்கும் நாங்கள் இப்பொழுது அவங்க பாதித்த பின்னாடி அல்ல, இப்போவே நாங்கள் கடிதம் எழுதி சொல்லி அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது, உங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அப்போ வந்து நாங்கள் கம்பெனி இழுத்து மூட வேண்டியிருக்கும். அந்த டைமில் லைசன்ஸ் அது இதெல்லாம் பிரச்சனை இருக்கும், அதற்கு பின்னால் நீங்கள் திறப்பதில் மிக கடினம் ஏற்படும், அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை மீறினால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்.
தொழிற்சாலைகள் அவசியம் என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த தொழிற்சாலை இங்கே சுற்றி இருக்கிற விவசாயிகளை பாதிப்பதில் எல்லளவும் ஒத்துக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு விஷயம். எனவே அதற்கேற்ப அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.